உருவாக்குனவங்களுக்கு தானே அதோட வேர்லேருந்து தெரியும். அதனால் நாங்கள் வந்து அந்த கருப்பட்டியோட பதத்திலேருந்து இது எவ்வளோ நாள் கிடைக்கும், இதை எப்படி நம்ம ஹோல்டு பண்ணணும், இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், எந்த விதத்தில் கருப்பட்டி எடுத்தால் நம்மளுக்கு அந்த அவுட் புட் வரும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் எவ்வளோ பேர் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் இது நாங்கள் தான் எடுத்து வந்ததுனால எங்களுக்கு கூட அந்த முழுமையான இது எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எல்லாரோடையும் ஒரு தனித்துவமான டேஸ்ட்டில் கொடுக்க முடியுது. இதோட பயணம் வந்து வேறு பயணம், நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது. இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் ஆல்டிப்பட்டியாரில் கருப்பட்டி அல்வா ஒன்று இயல்வாக சாப்பிட்டா வேறு எங்கேயும் சாப்பிடுவோம். கருப்பட்டி அல்வா அவ்வளோ அருமையாக இருக்கும், மைசூர் பாக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மாதிரி நாங்கள் எங்களோட வெற்றி பயணத்தை தான் போய்கிட்டு இருக்கோம். வணக்கம். நம்ம சேனலுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்றது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான். அந்த எண்ணத்திற்கேற்ப நம்ம நிறைய தொழில் முனைவர்களை சந்தித்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுடைய பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்புகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையுடைய ரொம்ப பாப்புலரான பிராண்டான ஆலடிப்பட்டியா அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபியுடைய நிறுவனர்கள் திரு சார்லஸ் மற்றும் திரு மோசஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தாலே நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் வந்து அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் ஆரம்பிச்சிடலாம், அடுத்த வருஷம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அதை முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. பட் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அதை முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஒரு நாள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், நாங்கள் வந்து ஊரில் வந்து சுரண்டை ஆலடிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்தோம். எங்கள் பக்கத்து ஊரில் இருந்து சேர்ந்து இங்கே படிக்கிறதுக்காக சென்னை வந்தோம். 2012-14 படிக்க வந்தோம். படிக்க வரும்போது வந்து இங்கே நிறைய நாங்கள் திருநெல்வேலி அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள்லாம் வந்து திருநெல்வேலிக்காரன் நீ போயிட்டு வரும்போதெல்லாம் எங்களுக்கு அல்வா வாங்கிட்டு வா, ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு அது வந்து ஒரு வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து அதை ரொம்ப ஒரு எங்கேயோ கிடைக்காத பொருள் கிடைக்கிற மாதிரி ரொம்ப வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஊர் அல்வாக்கு இங்கே இவ்வளோ ஒரு மார்க்கெட் இருக்கான்றது எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கு இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கே எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டால் வந்து அரேஞ்ச் பண்ணிங்க. நம்ம எம்பிஏ படித்ததுனால ஒரு ஸ்டால் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டால்ஸில் வந்து நாங்கள் ஸ்வீட்ஸுன்றது நாங்கள் அல்வாவே சூடாக கொடுப்போம். பாரம்பரியமான அல்வா, கருப்பட்டி அல்வா, அப்புறம் நம்ம கடலெண்ணெயில் செஞ்ச பலகாரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம். அது ரொம்ப பெரிய ஹிட்டாச்சு. நாங்கள் தான் எங்களுக்கு ஒரு 3 அவார்டு வாங்கி கொடுத்தது. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு தருணம், இப்போ இங்கே வந்து இவ்வளோ பேரும் அதை லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, இங்கே இல்லாத ஸ்வீட்ஸ் கிடையா, ஆனால் இருந்தாலும் இதுக்கு வந்து நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றதே கிடைக்கும் போது, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது சொந்த தொழில் பண்ணணும்னு. அப்போ இந்த தொழிலே நமக்கான தொழிலாக மாற்றிக்கிடுன்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு அந்த இதுலேருந்து வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எப்பப்போ எங்களுக்கு டைம் லீவு அந்த டைம்லலாம் ஸ்டால்ஸ் போடுவோம். மால்லலாம் போய் ஸ்டால்ஸ் போடுவோம், ஏதாவது பெரிய சென்னை ட்ரேட் சென்டர்லாம் போய் ஸ்டால்ஸ் போடுவோம். அங்கேயும் எங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அப்போவுமே வந்து எங்களுக்கான பிஸ்னஸோட அந்த ஓவர் லைன் எங்களுக்கு எங்களால் தான் கிடச்சிது. இதையே வந்து நம்ம சென்னையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2014 படித்து முடித்தோம். முடிக்கும்போது சரி, இப்போ வந்து நம்மளுக்கு உடனடியாக கையில் முதலீடு கிடையாது, அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே டூல் வந்து ஆன்லைன், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு தொழில் அப்படின்றனால நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் அதை கொண்டு வரலாம்னு சொல்லி halwakadai.com சொல்லி ஆரம்பித்து நாங்கள் இங்கே முதல் முறையாக திருநெல்வேலியோட அல்வா வந்து பேன் இண்டியாவுக்கு நாங்கள் அனுப்ப முடியுன்றதை நாங்கள் முடிவு பண்ணோம். முதல்ல சென்னை, தமிழ்நாடு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொரியர் மூலமாக இந்தியா முழுவதும் அனுப்ப ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு நல்லா வரவேற்பு இருந்தது. அதனால் அதுலேருந்து அந்த டேட்டு தான் வந்து எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. சூப்பர் சார். பொதுவாக அந்த ட்ரெடிஷன் ப்ளஸ் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட ஊருடைய பாரம்பரியமான அந்த அல்வா அப்படின்றத இப்போ இருக்கக்கூடிய இனோவேட்டிவ் பிளாட்ஃபார்மான இன்டர்நெட்டை பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் சார். இப்போ நீங்கள் பொதுவாக உங்களுடைய பேர் கேட்டாலே எங்களுக்கு ஞாபகம் வருது ஆலடிப்பட்டியான்னு கருப்பட்டி காஃபி தான். இப்போ எப்படி வந்து நீங்கள் முதல்ல alwakadai.com ஆரம்பிச்சிங்க, அதிலேருந்து ஒரு பெரிய டைவர்சிஃபிகேஷன் இதுலேருந்து அல்வாலேருந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ராடக்டான காஃபி பிஸ்னஸ்க்கு எப்படி சார் வந்தீங்க? நீங்கள் இப்போ இன்ட்ரோ கொடுக்கும்போதே சொன்னீங்க ஆலடிப்பட்டியான் அல்வா கடை அண்ட் கருப்பட்டி காஃபி, இது ஒரு அடுத்த பரிமாணம் உணவகம் வந்துட்டு மில்லட் உணவகம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிக்கும் போது alwakadai.com அப்படின்ட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் டிசைன் பண்ணுவோம், மார்க்கெட்டிங் பண்ணுறது எம்பிஏ டீம் ரெண்டு பேரும் பண்ணி சேர்ந்து பண்ணி பயங்கரமாக பண்ணோம். இந்தியா ஃபுல்லாகவே ஒரு நாளைக்கு 300 பாக்ஸ் பார்சல், கிட்டத்தட்ட 300 பாக்ஸ். அதாவது தீபாவளி டைம்லாம் என்னால் கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து வெப்சைட் ஆஃப் பண்ணி வச்சுருவோம், ஆர்டர் அவ்வளோ அதிகமாக ப்ராடக்ட் இல்லாமல் ஆஃப் பண்ணிப்போம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதோட அதுக்கப்புறம் தான் உருவாஞ்சேரியில் முத முறை அவுட்லெட் 8-8 கடையில் தான் பண்ணோம். அது எங்கள் கஸ்டமர் ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களே ஒரு கடை எடுத்து கட்டி கொடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க 8-8 கடை. அதில் தான் ஃபஸ்ட்டு அல்வா கடை வச்சோம். அல்வா கடை நல்லா சக்ஸஸ், பக்கத்தில் தேட்டர் பக்கத்தில் வைக்கிறதுனால வருவாங்க சாப்பிடுவாங்க, சூடாக கொடுப்போம், நல்லா வாழையில் வச்சு சூடாக கொடுப்போம், நல்லா சக்ஸஸ்.
அடுத்து சரி ஓகே நம்ம ஊர்ல கருப்பட்டி காஃபி ரொம்ப ஃபேமஸா இருக்கு, நம்ம அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு எங்களோட ஸ்டைல், அதாவது நாங்க வந்து பல இடத்துக்கு டிராவல் பண்ணுவோம், அந்த எப்போ அல்வா கடை வச்சு ஆரம்பிச்சோமோ அதுக்கு அடுத்து பிசினஸ் மோட்டிவ் ரொம்ப ஆயிடுச்சு, பிசினஸ் தான் பண்ணணும் நம்ம தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அதனால ரொம்ப இடத்துல டிராவல் பண்ணுவோம், அங்க டிராவல் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சில இடத்துல டிராவல் நம்ம ஊர்ல குடிசையில இருக்கும், அந்த குடிசையா கொண்டு வரணும், அதே மாதிரி நம்ம அல்வா கடை பண்ணணும், அதே மாதிரி மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு எல்லோ கலர் வச்சோம். ஃபர்ஸ்ட் வச்சது மங்களகரமா இருக்கணும் நம்ம அப்படின்னு எல்லோ கலர் தீம், அப்புறம் காஃபியோட இதனால ப்ரௌன் கலர், எல்லோ அண்ட் ப்ரௌன் வச்சுதான் காஃபி கடை வச்சோம். மேலே இதை மாதிரி கூரை வேணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் போலலாம், அதுக்கப்புறம் லோக்கல்லே கிடைக்க ஆரம்பிச்சு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா நீட்டாக பண்ணி குருவாஞ்சி வரும், அது வந்து நம்ம நல்லா சக்ஸஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா எந்த வருஷம் சார் முதல் அவுட்லெட் எப்போ எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க சார்? 2016 ஃபஸ்ட் ஆரம்பித்தோம், 2016 ஃபஸ்ட் காஃபி கடை எடுத்துகிட்டு வந்துருக்கோம், அதுக்கப்புறமே எனக்கு நல்லா சக்ஸஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொரோனா முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கொரோனாவில் ரொம்ப பேர் உணவு அப்படிங்கிறத வச்சே ரொம்ப அந்த இது பிரச்சனை ஆயிடுச்சு, நல்லா நல்லா உணவு சாப்பிட்டுருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. அதை மையமாக பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம், ஒரு 7 நாள் இருக்கும், 7 நாள் கிட்ட நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். நம்ம மில்லட்டில் கொடுக்கணும், எல்லாருமே நார்மலில் கொடுக்காங்க, நம்ம மில்லட்டில் பண்ணணும் என்ன அப்படின்னு ஒரு மோட்டிவில் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு உணவகம், அதாவது மில்லட்டில் பண்ணுற உணவகம் எல்லாமே மிக்ஸி, நம்ம ஊர் சாப்பாடு கூட இருக்கும் ஆனால் அது மில்லட், நம்ம சாப்பிட்றது நார்மலாக கஸ்டமர் வருவாங்க சாம்பார் சாதம் கேட்பாங்க, நார்மலாக சாப்பிட்றது பார்த்தா நல்லா அதே டேஸ்டில் இருக்கும் ஆனால் அவங்க சாப்பிட்றது மில்லட், ஓகே அவங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள பொருள் நாங்கள் கொடுக்கும். சில கஸ்டமர் கேட்பாங்க இவ்வளோ டேஸ்டாக இருக்குது இது எப்படி மில்லட்டில் பண்ணுறீங்க அப்படின்னு, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பண்ணி இப்போ மில்லட்டில் உணவு ஃபுல்லாக வந்துச்சு. ஒரு 7-8 இடத்துல வச்சோம், 7 இடத்துல வச்சுருக்கோம், சென்னையில் ஊரப்பாக்கம், குருவாஞ்சேரி, அம்பத்தூர், புழல், ஈசிஆரில் 2 கடை இருக்கு, எல்லாத்துலேயும் இப்போதைக்கு வெஜ்ஜு வெஜ்ஜில் ஃபுல்லாகவே பண்ணி. எங்கள் கடைக்கு வந்தால் ஸ்வீட்ஸ் வாங்கலாம், ஒரு நல்ல பாரம்பரியமான கருப்பட்டி காஃபி சாப்பிடலாம், ஒரு ஆரோக்கியமான உணவும் சாப்பிட்லாம். எங்களை எங்கள் கிட்ட வந்தாச்சுன்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸாக ஃபீல் பண்ணணுன்றதுனால நாங்கள் அந்த கியூஎஸ்ஆர் மெத்தடில் குக் சர்வீஸ் மெத்தடில் நாங்கள் எடுத்து வந்துருக்கோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், கேப்டன் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு செலவழிக்க வேணாம், ஒரு நல்ல தரமான விலையில் தரமான உணவும் ப்ளஸ் ஒரு இனிப்பு ஒரு நல்ல காஃபி அப்படின்ற மெத்தெல்லாம் நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். சென்னை முழுவதும் இப்போ ஒரு முதல்ல அந்த 8-8 ஆரம்பித்த கடையிலேருந்து இப்போ எங்களோட ட்ராவல் நாங்கள் பின்னாடி எங்களுக்கே திரும்பி பார்த்தா நிறைய கஷ்டங்களில் அனுபவிச்சு நாங்கள் சிறுக சிறுக அதை சேர்த்து வச்சு இப்போ 45 கிளைகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சார், இவ்வளோ நாள் எங்களுக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் நல்ல காஃபி கிடைச்சிக்கிட்டு இருந்தது உங்கள் கடை மூலிமா, இப்போது இதுக்கப்புறமா உணவுமே நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஆரோக்கியமாக இதுக்காண்டி ரொம்ப பணக்கெட்டு எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணி நிறைய விஷயம் வந்துருக்கோம். இப்போ தோசை பார்த்தீங்கன்னா குதிரைவாளி சாமை, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அரிசி மாப்பிள சம்பாரிசி, மாப்பிள சம்பாரிசியில் யாருமே சாப்பாடு கூட பண்ண மாட்டாங்க, நாங்கள் இட்லி தோசையை மாப்பிள சம்பாரிசி கொடுத்துட்டோம். மக்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக எங்களோட இதை வந்து அதிகமான ஆர்டர் வரணும், கம்மியான ரேட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கம்மியான விலையில வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். பர்ச்சேஸும் டேரெக்டாக விவசாயிகள்ட்ட போயிருக்கோம், அப்படிங்களா? சூப்பர், அதனால எங்களுக்கு விலையும் வந்து அவங்களுக்கும் நியாயமான விலை கிடைக்குது, நாங்களும் ஒரு நியாயமான விலையில விற்பனை பண்ண முடியுது. நீங்கள் இப்போது ஒரு 7-8 பேர் சேர்ந்து நண்பர்களாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறதுக்கு அதாவது பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க என்னப்பா காஃபி கடை வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பாங்க, பட் அதையே ஒரு பிராண்டட் ஒரு அவுட்லெட்டாக கொண்டு வந்து ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி இந்த கான்செப்ட்குள்ளே வந்தீங்க சார்? அதாவது ஒரு டீ கடை அப்படின்றத ஒரு பிராண்டடாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற ஐடியா எங்கேருந்து உங்களுக்கு வந்தது? சென்னையில் வந்து படிச்சதில் எங்களுக்கு அதெல்லாம் வந்து நிறையா ஐடியாக்கள் கிடச்சிது, ஒரு சாதாரண டீ கடையுமே ஒரு பெரிய பிராண்ட் ஆகலாம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம்ல, அந்த ஒரு மாடல் சாய் கிங்ஸ்லேருந்து ஸ்டார் பக்ஸ்லேருந்து பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, பட் நாங்கள் வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம இந்த ஏரியாவில் நம்ம ஏதாவது பண்ணணும், எங்கே எது பெட்டராக இருக்குது எந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குலாம் பார்க்கும்போது உணவு தொழில் தான் நிறையா இருக்கும். எங்களுக்கும் அந்த உணவு தொழில் கூட முன்னாடியே உண்டு, இன்னொன்று பாரம்பரியமான உணவுகளை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் இது எங்களுக்கு வந்து, இதை வந்து நம்ம பழமையில் புதுமை பாரம்பரியமான ப்ராடக்டை ஒரு புதுமையான மெத்தடில் அவங்களுக்கு சுலபமாக ஒரு ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்து எங்கள் 45 கடையில் எங்கே போனாலும் ஒரே டேஸ்ட்டுக்கு உள்ளதெல்லாம் அப்போவுமே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது வந்து இதையும் ஒரு பிராண்டாக ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு அதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த எம்பிஏஎம்சி படிக்கும்போது கொஞ்சம் ஒரு சில அனுபவம் கிடச்சிது, எல்லாமே தொழில் தான், அப்போ ஏன் நம்ம இதை வந்து ஒரு பெரிய தொழில் எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை நாங்கள் அப்போவுமே நினச்சிட்டோம். உணவு கூட இருப்பிடம், நம்ம உணவு தொழிலை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் முடிவு பண்ணி அதுக்குள்ள பயணங்கள் தான் தொடர்ந்துச்சு. சென்னையில் ஆல்மோஸ்ட் இருக்க எல்லா கடையிலையும் சாப்பிட்ருப்போம், எல்லா பக்கமும் போய் நிற்போம், என்ன யாரும் நடக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்து அதுதான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். மக்களுக்கு நல்லா பண்ணணும், நல்ல மன திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முதல் நோக்கமே இருந்துச்சு, நல்லா கொடுக்கணும், அதுவும் கம்மியான ரேட்டில் அதிக வால்யூம் பண்ணணும், நம்மளுக்கு லாபம் கம்மியாக வந்தால் போதும் அப்படின்னு. நாங்கள் எல்லாருமே பெரிய லெவலில் அதில் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்படிங்கும்போது சில சமயங்களில் ரேட்டு கூட்ட வேண்டி இருந்துச்சு, கஸ்டமர் சில சமயம் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க, ஏன்னா கருப்பட்டி ரேட்டு கூடிச்சுது, மேன் பவர் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் 2016 ஆரம்பிக்கும் போது 8000 ரூபாய்க்கு ஒரு பையன் வேலைக்கு வந்திருப்போம், இப்போ அதே பையனுக்கு நான் 16000 சம்பளம் கொடுக்கணும்,
தங்குறது சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ஆயிருது. ஆனால் அதுக்காண்டி சில டைமில் ரேட்லாம் கூட்டணும், கஸ்டமர் கொஞ்சம் கோவப்பட்டாங்க, ஆனால் இப்போ பரவாயில்ல, ஓகே ரீசனெலாம் வச்சுருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ நல்லா இருக்கு. ஏன்னா தரத்தை நாங்கள் எப்பவும் குறைக்க மாட்டோம். மூலப்பொருள் ரேட்லாம் வந்து எங்கே இது பண்ணாலும் நாங்கள் ஒரு கூட ஒரு ரேட்டு தண்ணி சேருங்க, இல்லை இதில் வந்து நெய்யை குறைங்க அப்படின்றதெல்லாம் இருக்காது. அந்த ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்டா இந்த தரத்துல கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு அந்த தரத்தை நோக்கி தான் கொடுத்துக்கிட்டேன். நானுமே பார்க்கும் போது எந்த ஒரு அவுட்லெட் போனாலும் உங்களோட பிராண்ட்ல குவாலிட்டியா இருக்கட்டும், மக்கள் அங்க பேசக்கூடிய விஷயமும் இருக்கட்டும், அந்த டீயோட டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இருந்துச்சு. நானுமே அதை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க சேலஞ்சே பண்ணலாம், சென்னையில நாங்க பால்ல வந்து ரொம்ப கம்மியான தண்ணி சேர்த்து ரொம்ப திக்கானது கொடுத்துட்டு இருக்கோம், அதுவே நாங்கள் ரொம்ப சந்தோஷமா நினைப்போம். இல்ல சார், நீங்க சொல்றத விட கஸ்டமர், நானுமே உங்களோட கஸ்டமர் தான். ஸோ நான் குடிக்கும் போதே அந்த டேஸ்ட் வந்து மற்ற கடைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ் அதை பார்க்க முடியும். உங்ககிட்டயுமே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, எனக்குமே இருக்கக்கூடிய ஆர்வம் என்னன்னா, நீங்க உங்களோட 45 அவுட்லெட்ஸுமே சொந்த உங்களோட ஓன் அவுட்லெட்ஸ், உங்களோட நண்பர்களுக்குள்ள தான் நீங்க வந்து அவுட்லெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. ஃப்ரான்சைஸ் கொடுக்குற எண்ணம் இருக்கா சார்? இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த எண்ணங்கள் இப்போ வரைக்கும் இல்லை. ஃபியூச்சர்ல ஒருவேளை பிசினஸ் அசோசியேட் மாடலையோ இல்லை வேற மாதிரி ஏதாவது ஒரு மாடலையோ ஃபியூச்சரை என்ஹான்ஸ்மெண்ட்ல ஒருவேளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு நாங்க என்ன பண்றோம், நாங்க எங்களுக்குள்ள மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதனால வந்து இல்ல வெளியே கொடுக்கல, ஏன்னா ரொம்ப மனஸ்தாபங்கள் இருக்கு, ஏன்னா எனக்கு தெரியல அப்படின்ட்டு. நாங்க ஃபர்ஸ்ட் எங்களை உருவாக்கிக்கிறோம், ஒரு பில்டிங் நாங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வாடகை கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கான வாடகை கொடுத்தா நல்லா இருக்காது, அது மட்டும் கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எங்களை நாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல யோசிக்கிறோம். சார், இப்போ உங்கள் கடையை பார்க்கும்போது, இப்போ நம்ம ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கோம், டக்குன்னு பார்க்கும்போது இது ஆல்ரெடி பட்டி அண்ட் கருப்பட்டி காஃபி கடை தான் அப்படின்றது தெரியும். அவங்க உங்களோட அந்த ஒரு குடிலோட டிசைனாக இருக்கட்டும், இல்லை உங்களோட அவுட்லெட்ஸோடைய அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், போர்டு இதெல்லாமே ரொம்ப தனித்துவமாக வச்சுருக்கீங்க. அதுவும் அந்த குடில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்டாக இருக்குது. இது எப்படி கிரியேட் பண்ணிங்க சார்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டோரி எப்படி அப்படின்னா, கருப்பட்டி அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக எங்கள் ஊரில் நாங்கள் எங்களுக்கு உள்ள அது ஒரு இனிப்பு வகை, அப்புறம் அது அதனால தான் காஃபிலேருந்து எல்லாமே அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே சென்னை மக்களுக்கு வந்து கருப்பட்டினா என்னென்ன நிறைய பேர் தெரியலை, பனைவெல்லனாலே தெரியலை. அப்போது நாங்கள் அதை வந்து வெறும் கருப்பட்டியை காமிச்சா அவங்களுக்கு அது இதாகாது. ஸோ அதோட பாரம்பரியத்தையும் கொண்டு வரணும், பனை மரத்தோட இது பனை மரத்துலேருந்து வரக்கூடியதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் அந்த பனை ஓலையில் கொண்டு வந்தோம். இன்னொன்று அவர் சார்ல சொன்ன மாதிரி எங்களோட நிறம், அந்த மங்களகரமான நிறமும் அந்த காஃபி கருப்பட்டியோட கலரையும் சேர்த்து நாங்கள் அந்த மெத்தடை கொண்டு வந்தோம். அதான் பழமையில் புதுமை, அந்த மெத்தடை எல்லாருக்கும் ஈஸியாக புரி வைக்கணும். பார்க்கும்போதே ஒரு ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்போ ஒரு ட்ரையல் பண்ணணும்னு சொல்லி வருவாங்க. நிறைய பேர் முன்னாடிலாம் வந்து எப்போ கருப்பட்டின்னு ஏதோ சொல்கிறீங்க, எங்களுக்கு சுகரே போட்டுத்தாங்க அப்படிம்பாங்க. இங்கே நாங்கள் ஜீரோ சுகர்னே சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்கலையே நான் திருப்பி நாள் பைசா கொடுத்துருன்றாங்க. ஒன்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்காக ஆலிபிடியான் போகும்போது நம்ம காஃபி சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு மக்களுக்கு ஒரு தெளிவான, ஏன்னா எந்த விதத்துலையும் வெள்ளை சர்க்கரையை விட இது வந்து எந்த விதத்துலையும் சுவையிலையும் சரி மனதிலையும் சரி எல்லா விதத்துலையும் இது வந்து கருப்பட்டி ரொம்ப நல்லது. அதனால நாங்கள் அதை எடுத்து வர்றதுக்காக அந்த டிசைன் எல்லாமே நாங்களே உட்காந்து உருவாக்குனது. இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன இதில் வரைஞ்சி கூட பார்த்து பார்த்தே நாங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்து அதை வந்து அப்படியே அவுட் புட் எடுத்துக்கணும். சூப்பர் சார். சரி, இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி சம்மந்தப்பட்ட நிறைய காம்படிட்டிவ் பிராண்ட்ஸ் வந்துட்டாங்க. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மட்டுமே 20-30 காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த காம்படிஷனை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்ஸஸ் இன்க்ரீடியன்ட் என்ன சார்? உருவாக்குனவங்களுக்கு தானே அதோட வேரிலிருந்து தெரியும். அதனால் நாங்கள் வந்து அந்த கருப்பட்டியோட பதத்திலிருந்து இது எவ்வளோ நாள் கிடைக்கும், இதை எப்படி நம்ம ஹோல்டு பண்ணணும், இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், எந்த விதத்தில் கருப்பட்டி எடுத்தால் நம்மளுக்கு அந்த அவுட்புட் வரும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் எவ்வளோ பேர் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் இது நாங்கள் தான் எடுத்து வந்ததுனால எங்களுக்கு கூட அந்த முழுமையான இது எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எல்லாரோடையும் ஒரு தனித்துவமான டேஸ்ட்டில் கொடுக்க முடியுது. விலை எது ஏறினாலும் தரத்தை குறைக்க மாட்டோம், ஏன்னா வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் அதிகம்ன்றனால நாங்கள் அதை மேனேஜ் பண்ணுறோம். அது ஒரு காரணம். இன்னொன்று, அவங்க எத்தனை பிராண்டு வந்தாலும் சரி மக்களுக்கு கருப்பட்டியும் நாட்டுச்சக்கரையும் சேர்க்குறாங்க அப்படின்றனால நாங்கள் வந்து நிறைய பிராண்டுகளுக்கு மேலே நாங்கள் எந்த விதமான இது பண்ணோம். ஒரு சில பிராண்டுகளுக்கு மூலமாக வந்து ஒரு சின்ன பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி அவங்க டைம் இது பண்ணுறதால இல்லை, எங்களோட டைமை வந்து மக்களுக்கு எப்படி உபயோகமாக கொடுக்கணும், நம்ம இங்கே வாடிக்கையாளர்களுக்கு எப்படி நம்ம இன்னும் நிறைய பொருட்களை கொடுக்கணுன்றதுனால அந்த இதை எங்களோட பயணம் வந்து வேற பயணம். நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது. இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் ஆல்டிப்பட்டியானல கருப்பட்டி அல்வா ஒன்று இயல்வம் சாப்பிட்டா வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. கருப்பட்டி அல்வா அவ்வளோ அருமையாக இருக்கும், மைசூர் பாக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அந்த டேஸ்ட் கொடுக்கவே முடியாது, ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஆரம்பி பண்ணி ஃபுல்லாக எங்கள் கிச்சன் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே தனி டீம் வச்சுருக்கோம். கருப்பட்டி அல்வா அப்படின்னு எங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு, கருப்பட்டி அல்வா அங்கே சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதை மாதிரி நாங்கள் எங்களோட வெற்றி பயணத்தை தான் போய்கிட்டு இருக்கோம். வேற அவங்க வந்தது நல்லது தான், அந்த கருப்பட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. எங்களோட பயணம் எங்களுக்கு இனிமையாக நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்கு, இன்னும் தொடரும். ஓகே, உங்களோட ஆப்ஜெக்டே மக்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஜெக்டே போகிறோம். உங்கள் காம்படிட்டர்ஸ் கிட்டேருந்து உங்களை தனித்து காட்டுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க.
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இங்கே பகிரும்பொழுது அது எங்களோட நேயர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு தொழில் முனைவரோடு நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.